கொரோனா வைரஸ் நம்ம நினைச்சதோட ரொம்ப வேகமாகவே பரவிட்டு இருக்கு. எச்சரிக்கையோடு இருப்போம், வருமுன் காப்போம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம ஜி பிரகாஷ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாழ்த்துக்கள். வியோன் சில்லி பார்த்தீங்கன்னா 10 மில்லியன்ஸ் வியூஸ் மேலே க்ராஸ் ஆகி போயிருக்கு. ஆனால் வியோன் சில்லி பார்த்தீங்கன்னா நான்லாம் தினமும் வந்து ஒரு 2-3 தடவை அது கேட்பேன். நீங்கள் தினமும் அந்த சாங் கேப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மேட்ரு உள்ளே போயிடலாம். ஆர்மேக்ஸ் மீடியா அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து அவங்க விடுவாங்க போல இருக்குது. இது பார்த்தீங்கன்னா போன மாதம் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா Top 10 ஸ்டார்ஸ் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 10வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் அவர்கள் வந்து இருக்கிறாரு. விக்ரம் அவர்களோட பார்த்தீங்கன்னா கோப்ரா அந்த படத்துலேருந்து அந்த ஃபஸ்ட் லுக் வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மாபெரும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் அவர்கள் இருக்கிறாரு. 9வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன், இப்படி நிறைய படங்கள்லாம் வச்சுன்னு இருக்காரு. நம்ம காத்தியானா பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்கிறாரு. 8வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 1லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த படம். இப்போ இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் அவர்கள் வந்து பயங்கரமாக எடுத்துன்னு இருக்காரு. நம்ம 8வது இடத்துல வந்து நம்ம கமல் அவர்கள் இருக்கார். 7வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து நடிச்சுன்னு இருக்காரு. டாக்டர் அப்படின்னு நிறைய படங்கள்லாம் நடிச்சுன்னு இருக்காரு. வேறு யாரெல்லாம் நம்ம சிவகார்த்தின் அவர்கள் பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்கார். 6வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாத்தை, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம 6வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் இருக்கார். 5வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் நிறைய படங்கள் நடிச்சுன்னு இருக்காரு. ஆனால் இப்போதைக்கு எனக்கு எதுவுமே சரியாக தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ன்ற படத்துக்கு பார்த்தீங்கன்னா மாபெரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இந்த ஃபஸ்ட் லுக்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கார். நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் 5வது இடத்துல இருக்காருங்க. 4வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜகமே தந்திராம், இப்படி நிறைய படங்கள்லாம் வந்து லைன் அப்பில் வச்சுன்னு இருக்காரு. கர்ணன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா D43, நம்ம கார்த்திக் நரேன், இப்படி நிறைய படங்கள் வந்து வச்சுன்னு இருக்காரு. வேறு யாரெல்லாம் நம்ம தனுஷ் அண்ணா பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கார். 3வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சூர்யாநாதர் இருக்கிறாரு. சூரரை போட்டு மேக்கிங் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மாபெரும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மேக்கிங் வீடியோ விட்டாங்க, அது Part 1 சொல்லிட்டு விட்டாங்க. Part 2 வந்து கேட்டுன்னு இருக்காங்க, கண்டிப்பாக விடுவாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக விட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். சூரரை போட்டுற விட 6வா ஃபஸ்ட் லுக்கும் வரும் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். நம்ம சூர்யண்ணாவோட பர்த்டேக்கு அதை தாண்டி வாடிவாசன்ற படமும் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம சூர்யண்ணா பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்காரு. 2வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் இல்லை, அவர் தான். 2வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா வலிமை, அந்த படம் வந்து ஃபஸ்ட் லுக் வந்து நம்ம தலை அஜித் அவர்களுக்கு வந்து May 1 பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா தகவலாம் வருது. பார்ப்போம், ரிலீஸ் பண்ணால் நல்லாவே இருக்கும். 2வது இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் அவர்கள் இருக்கார். 1 பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான். மாஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதை தாண்டி தளபதி 65 வந்து யார் தான் டைரக்டர்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்காங்க. 1 பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் இருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா இது போன மாதம் ஏப்ரல் மாதம், இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம அது வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் பல வீடியோட சந்திக்கிறேன். எல்லோரும் வீட்லேயே சேஃபாக இருங்க.